Hi students, welcome to Simple Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் பயிற்சி 7.3 உள்ள 6வது கணக்கு பார்க்கலாம். 7 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரத்தின் மீது ஓர் அரைக்கோளம் படத்தில் உள்ளவாறு பொருத்தியுள்ளது. திண்மத்தின் புறப்பரப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவாமா? அப்போ இது வந்து ஒரு கனசதுரம். அது வந்து 7 சென்டிமீட்டர் பக்க அளவு. எல்லா பக்கமுமே நமக்கு எப்படி இருக்கும்? 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அது மேலே ஒரு அரைக்கோளம் வந்து பொருத்தியிருக்காங்க. இதனுடைய புறப்பரப்பு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ அரைக்கோளத்தின் விட்டம் வந்து என்னது? நமக்கு இந்த கனசதுரத்தினுடைய பக்க அளவு. ஓகேவா? அது வந்து 7 சென்டிமீட்டர். அப்போ அதிலிருந்து நம்ம ஆரம் கண்டுபிடிக்கணும். புறப்பரப்பு அப்படின்னா வெளியில் உள்ள பரப்பு தான் நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஓகேவாமா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த படத்தை நம்ம வரைஞ்சி அளவுகளை குறிச்சிட்டு கணக்கு செய்யலாம். இப்போ படம் வரைஞ்சிருக்கிறேன் பாருங்கம்மா. ஒரு கனசதுரம் இருக்குது. அதனுடைய பக்க அளவு மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது மேலே வந்து என்னது? ஒரு அரைக்கோளத்தை வந்து பொருத்தியிருக்காங்க. இதனுடைய புறப்பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த திண்மத்தின் புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும்னா இந்த கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவாமா? அதுக்கப்புறம் இந்த அரைக்கோளத்தினுடைய புறப்பரப்பு கண்டுபிடிச்சிடலாம். அதில் இந்த அடிப்பரப்பு வந்து இருக்காது. ஓகேவா? அப்போ அந்த அரைக்கோளத்தின் புறப்பரப்புனா அந்த அடிப்பரப்போட சேர்த்து தான். அப்போ என்ன செய்யணும்? இந்த அரைக்கோளத்தின் புறப்பரப்பு கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து அடிப்பரப்பை வந்து என்ன செஞ்சிடணும்? கழிச்சிடணும். ஓகேவா? அப்போ திண்மத்தினுடைய புறப்பரப்பு என்னதுலாம்? இந்த கனசவகத்தினுடைய மொத்த பரப்பு. ஓகேவாமா? அடுத்து அரைக்கோளத்தினுடைய புறப்பரப்பு எதை கழிக்கணும்? அதனுடைய அடிப்பரப்பை வந்து நம்ம என்ன செஞ்சிடணும்? கழிச்சிடணும். ஓகேவா? அப்போ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கணக்கில் வந்து கொடுத்துருக்கிற கனசதுரத்தினுடைய பக்க அளவு வந்து எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். இப்போ இதிலிருந்து நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவாமா? அப்போ ஆரம் அப்படிங்கிறது என்னது? விட்டத்தை 2 வகுக்கிறது தான் என்னது? ஆரம். அப்போ 7/2 சென்டிமீட்டர். நம்ம எதுக்காக இதை அப்படியே வச்சு கணக்கு செய்கிறோம்னா வெட்டு கொடுத்துடலாம் ஈஸியாக. ஓகேவா? புள்ளிகளாக தசம எண்ணாக மாற்ற வேண்டிய அவசியம் வந்து நமக்கு இல்லை. சரியாமா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு இந்த திண்மத்தினுடைய புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தத்தில் ஒரே லைனாகவே நம்ம என்ன செஞ்சிடலாம்? எழுதிடலாம். ஓகேவாமா? திண்மத்தின் புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பு கண்டுபிடிக்கணும். அடுத்தால அரைக்கோளத்தினுடைய புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து இந்த அடிப்பரப்பை என்ன செஞ்சிடணும்? கழிச்சிடணும். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரே லைனில் செய்ய போகிறோம். எல்லாத்துக்குள்ள ஃபார்முலாவையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னது? கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பு. அதுக்கு ஃபார்முலா வந்து 6a². ஓகேவாமா? அடுத்தால ப்ளஸ் நமக்கு அரைக்கோளத்தினுடைய புறப்பரப்பு. ஓகேவா? அரைக்கோளத்தின் புறப்பரப்புக்கு ஃபார்முலா 2π r². ஓகேவா? அதிலிருந்து மைனஸ் அடிப்பரப்பை நம்ம கழிக்க போகிறோம் π r². ஓகேவாமா? அடிப்பரப்புக்குள்ள ஃபார்முலா வந்து π r². இப்போ எல்லா ஃபார்முலாவும் நம்ம எழுதியாச்சு. என்ன நம்ம நம்பரை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? 6 × a² ஏ அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னது? இதனுடைய பக்க அளவு. ஓகேவாமா? அப்போ 7. அப்போ 7² ஓகேவா? 7² 7 × 7 நம்ம எழுதிடலாம் அடுத்தால ப்ளஸ் 2. இப்போ பையோட மதிப்பு வந்து நமக்கு என்னது? 22/7 இன்று ஆரம்ங்கிறது என்னது? 7/2. அப்போ ஸ்கொயர் போட்டிருக்காங்க. ஸோ 7/2 இன்று 7/2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைனஸ் பையோட மதிப்பு வந்து 22/7 இன்று ஆரம் அதே தான், 7/2 இன்று 7/2. ஓகேவா? எல்லா வேல்யூவையும் நம்ம எழுதிஞ்சாச்சு இப்போ நம்ம எழுதிஞ்சலாம் ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவாமா? இப்போ இதை பெருக்கலாம். 7×7 49. 49 × 6 என்ன வரும்? 294. அப்போ ஈக்குவல்ட்டு 294. ஒரு இது முடிஞ்சிருச்சா? அடுத்தால ப்ளஸ் இப்போ இதில் கேன்சல் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். 1 × 7 1 × 7 போயிடுச்சு. 1 × 2 2 1 × 2 2 1 × 2 2 11 × 2 22. அப்போ 11 × 7 எவ்வளவு? 77. ரெண்டாவது டேமும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்தால மைனஸ் இப்போ இதை விட்டு கொடுத்துடலாம். 1 × 7 1 × 7 1 × 2 2 11 × 2 22. அடுத்தால நமக்கு என்ன இருக்குது? 800 வந்து விட்டு கொடுக்கணும். சரியாமா? அப்போ 2 விட்டு கொடுக்கும்போது 1 × 2 2 5 × 2 10 மீதி 1.0 வச்சுக்கலாம். 5 × 2 10. ஓகேவா? இப்போ இந்த 2 நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 55 வந்து 7 பெருக்கணும். ஓகேவா? பெருக்கி ஒரு இடந்தள்ளி புள்ளி வைக்கணும். 5 × 7 35 3 5 × 7 35 38. ஒரு இடந்தள்ளி புள்ளி வைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 38.5 கிடைக்கும். அப்போ மைனஸ் 38.5. ஓகேவா? ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ப்ளஸில் உள்ள 2 கூட்டி இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? கழிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ ப்ளஸில் உள்ள 2 கூட்டுங்க. 294
இருபத்தி ஏழையும் கூட்டுவோம். ஏழு நாலு பதினொன்று மீதி ஒன்று, பத்து ஏழு பதினேழு மீதி ஒன்று மூணு, முந்நூற்றி எழுபத்தி ஒன்று. முந்நூற்றி எழுபத்தி ஒன்று மைனஸ் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து. ஓகேவாம்மா? அப்போ இதை நம்ம எப்படி கழிக்கலாம் அப்படின்னா புள்ளியை புள்ளிக்கு நேர் வைக்கணும். இப்போ முப்பது முந்நூற்றி எழுபத்தொன்னுங்கிறது வந்து முழு நம்பர், இதில் முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சை நம்ம கழிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ இங்கேருந்து நம்ம இதில் ஜீரோன்னு வரும். கடன் வாங்கும்போது இது ஜீரோவாகும், இது பத்து, பத்தில் அஞ்சு போனால் என்ன வரும், ஐந்து. ஓகேவாம்மா? அப்போ இது மறுபடியும் இங்கேருந்து கடன் வாங்கும்போது நமக்கு என்ன வந்துடும், பத்து, பத்தில் எட்டு போனால் ரெண்டு, இங்கே நாலு இருக்குது. ஓகேவா? சாரி, ஆறு இருக்குது, ஆறில் மூணு போனால் நமக்கு என்ன வந்துடும், மூணு, இங்கே இருக்கிற மூணு. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து. இது வந்து புறப்பரப்பு அப்படிங்கிறதுனால சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும். ஓகேவாம்மா? இவ்வளவு தான் கணக்கு, புரிஞ்சுதா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதனுடைய மொத்த பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும், புறப்பரப்பு, வெளியில் உள்ள பரப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பு கண்டுபிடிச்சிட்டு அது கூட அரைக்கோளத்தின் புறப்பரப்பை கூட்டணும். அரைக்கோளத்தின் புறப்பரப்புங்கும் போது மேலே உள்ள அந்த இதுவும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆனால் அது நமக்கு கிடைக்கக்கூடாது, அதனால் அதை கழிச்சு விட்டுறணும். அடிப்பரப்பை கழிச்சோன்னா நமக்கு ஃபார்முலாவை போட்டு இணைஞ்சிடலாம், ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஃபைவ் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, அல்லது கட்டாய வினாவில் கூட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அப்போ நமக்கு இதில் முக்கியமாக தெரியக்கூடியது என்ன அப்படின்னா எல்லா இதோட ஃபார்முலாஸும் நமக்கு தெரியும். அப்போ ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம கீழே வீடியோவாக ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம், அதை டச் பண்ணி நீங்கள் அதை படிச்சிக்கலாம். ஓகேவாம்மா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.